வெல்கம் டு சுரேஷ் அகாடமி ராமநாதபுரம் டெஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ஒனுக்கான ஆன்சர் கீ பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் பிரஜ் கிஷோர் பிரசாத் காந்தியடிகளுக்கு எந்த சத்தியாகிரக மாநாட்டில் துணையாக செயல்பட்டார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சம்பிரான் சத்தியாகிரகம் சம்பரான் சத்தியாகிரகம் எப்போனா நைன்டீன் செவன்டீனில் பீகாரில் உள்ள சம்பிரான் டிஸ்ட்ரிக்டில் தீன்காதிய முறையை பின்பற்றினாங்க இந்த தீன்காதிய முறைனால் இண்டிகோ பயிரை வந்து இருபதில் மூணு பங்கு கண்டிப்பாக விளைய வைக்கிறேன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்து அங்கே இருக்கிற விவசாயங்களை கட்டாயப்படுத்தினாங்க இதுக்காக ராஜ் ராஜ்குமார் சுக்லாங்கிறவர் காந்தியடிகளை சம்பரானுக்கு வருமாறு கேட்டுக்கொண்டார் இந்தியாவில் வந்துட்டு காந்தியடிகள் தலைமையற்ற முதல் சத்தியாகிரகப் போராட்டம் இதுதான் இதன்படி காந்தியடிகள் கூட ராஜேந்திர பிரசாத் ஆச்சாரிய கிருபாலனி மகாதேவ் தேசாய் இவங்கெல்லாம் சேர்ந்து காந்தியர்கள் துணையாக செயல்பட்டாங்க காந்தியடிகள் தலைமையில் சம்பரான் சத்தியகிரகம் வெற்றி பெற்றது இதன் மூலம் இண்டிகோ கமிஷன் எயிட்டி ஃபிஃப்டி நைன் டு எயிட்டி சிக்ஸ்டியில் அமைச்சாங்க அடுத்தது அகமதாபாத் தொழிலாளர் வேலை நிறுத்தம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அகமதாபாத் மில்லில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு வேண்டியும் அவங்களுக்கு வேலை நேரம் குறைக்கப்பட வேண்டியும் காந்தி தலைமையில் நடைபெற்ற இரண்டாவது போராட்டம் இங்கே தான் இங்கே தான் காந்தி வந்து முதன் முதல்ல உண்ணாவிரத சத்தியாகிரகத்தை பயன்படுத்தினார் அடுத்தது கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இது வந்து என்னென்னா அரசின் பஞ்சகால விதிப்படி பயிர் சாகுபடி இருபத்தஞ்சு சதவீதம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு வரி டேக்ஸ் கட்ட தேவையில்ல ஆனால் அதையும் மீறி ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி காலத்துலேயும் ஃபுல்லாக பணமாகவே வசூல் பண்ணாங்க விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டாங்க இதனால் காந்தியடிகளுக்கு காந்தியடிகள் உறுப்பினராக இருந்த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டிக்கு போயிட்டு ஹெல்ப் கேட்டாங்க அதன் மூலம் காந்தியடிகள் வந்தாங்க அவங்க கூட வல்லபாய் பட்டேல் விதல்பாய் பட்டேல் இந்துலால் நாயக் போன்ற லாயர்கள்லாம் சேர்ந்து கேதா போராட்டத்தை நடத்தினாங்க அங்கே உள்ள விவசாயிகளுக்கு இதன் மூலம் தீர்வு வழங்க கொடுத்தாங்க அடுத்து ரவுலட் சத்தியாகிரகம் ரவுலட் சத்தியகிரகம்னு எப்போனா நைன்டீன் நைன்ட்டியில் ரவுலட் ஆக்ட் வருது ரவுலட் அக்னால் என்ன பிடி உத்தரவு இல்லாமல் கைது செய்வது விசாரணை மேலே சிறையடைப்பது இதெல்லாம் தான் ரவுல் அட்டாக்டு இந்த ரவுல் ஆக்ட் எப்போ வருதுன்னா அப்படி பின்போல என்னென்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்க அப்புறம் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட சலுகை வரும்னு சொல்லிவிட்டு இந்தியர்கள் நான் அப்படி ஒரு எந்த சலுகையும் வரல அவங்களோட அடக்குமுறை இன்னும் அதிகமாக இருந்துச்சு இதை எதிர்த்து தான் டாக்டர் சைபுன் கிஜலு சத்யபால் என்ற இரண்டு முக்கிய தலைவர்கள் வந்துட்டு போராட்டம் பண்ணாங்க அவங்கள ஆங்கிலேய வந்து கைது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் படைத்துறை சட்டமே அறிவிச்சிட்டாங்க அவங்க கைது பண்ணதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணு அப்போது பைசாக்கி திருவிழா அதை சீக்கிரோட அடி அறுவடை திருநாள் அன்னைக்கு பஞ்சாபில் இருக்க அமிர்தசரஸில் எல்லோரும் ஒன்று கொண்டாங்க அப்போ தான் இந்த கொடூரமான ஜாலியின் வளாபா கொலை நட நடந்துச்சு அப்போ பஞ்சாபோட ஆளுநராக இருந்தால் மைக்கேல் ஓட்டையாக இருந்தாங்க படைத்தலைவராக யார் இருந்தால் ரெஜினால்டோட்டையர் இருந்தார் இந்த கொடூரமான சம்பவத்தை அரங்கேற்றது ஏன்னா ரெஜினால்டோட்டையர் தான் அவர் வந்து பத்து நிமிஷம் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காரு அங்கே ஏறக்கூடிய முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது நபர்கள் இறந்ததாக கூறப்படுது அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தன்னோட நைட் உட் பட்டத்தை ரிட்டன் கொடுத்துட்டாரு காந்தி வந்து கேசரி இந்தி பட்டத்தை ரிட்டன் கொடுத்துட்டாரு சென்னையில் வந்து ரவுல சட்ட சத்தியாகிரகம் வந்து மார்ச் பதினெட்டில் மெரினா கடற்கரை நடந்துச்சு அங்கே வந்து காந்தி உரையாற்றினார் இதன் மூலம் மார்ச் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை சத்தியாகிரக சபை நிறுவப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சிக்கு தலைமை ஏற்றவர் யார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி முகமது ஷாதுல்லா ஆப்ஷன் பி முகமது ஷாதுல்லா ஆக்சுவலாக இந்த அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சி வந்துட்டு நைன்டீன் தேர்ட்டி செவன் எலெக்ஷன் நடக்கிறது இல்லை அப்போ வந்து காங்கிரஸ் வந்துட்டு பதினோரு மாகாணத்தில் ஏழு மாகாணங்கள் ஜெயிச்சிடுறாங்க எங்கெங்கன்னா மதராஸ் பம்பாய் மத்திய மாகாணங்கள் வடமேற்கு எல்லை மாகாணங்கள் ஒடிசா பீகார் ஐக்கிய மாகாணங்கள் வடமேற்கு எல்லை மாகாணம் அப்போது சர்வ முகமது சாதுல்லா தலைமையிலான அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் லீகும் காங்கிரஸ் கூட இணைஞ்சி எட்டு மாகாணங்களில் ஆட்சி செய்கிறாங்க நல்லா ஏழு மாகாணங்களை காங்கிரஸ் ஏழு காங்கிரஸ் ஒரு இந்த முகமது ஷாதுல்லாவோட பார்ட்டி ஜெயிக்கிறாங்க மொத்தம் எட்டு மாகாணங்களில் கூட்டணி அமைக்கிறாங்க கூட்டணி அமைச்சு ஆட்சி பண்றாங்க இதில் முக்கியமா சிறப்பம்சம் என்னன்னா அமைச்சரோட ஊதியம் வந்துட்டு இருந்து ஐநூறுரூவா குறைக்கிறாங்க அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர இதர கட்சிகளில் இருந்த தடையை நீக்கிறாங்க தேசிய அளவில் பத்திரிகைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளில் நீக்கிறாங்க கோவில் நுழைவுச் சட்டம் அதை நிறைவேற்றாங்க கோவில் நுழைவுச் சட்டம் நிறைவேற்றுறாங்க கோவில் நுழைவு நாள் எப்போ ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோவில் நுழைவு நாள் ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோவில் நுழைவு சட்டத்தையும் இவங்க தான் நிறைவேற்றுறாங்க ரெண்டாவது கொஸனுனுக்கு ஆப்ஷன் பி அடுத்து மூணாவது கொஸின் பாருங்க காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது போடப்பட்டது மூணாவது கொஷனுக்கு ஆப்ஷன் பி ஃபிஃப்த்து மார்ச் நைன்டீன் தேர்ட்டி ஒன் காந்தி இர்வின் ஒப்பந்தம் எதுக்காக போட்டாங்க என்னென்னலாம் இவரோட சிறப்பு அம்சன்னு பார்த்தீங்கன்னா ஏழு கோரிக்கை காந்தி வைக்கிறாரு என்னென்ன சொல்கிறாரு அப்போதைக்கு நிறைய பேர் வந்து கைது பண்ணியிருப்பாங்கல்ல அதாவது வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கட்சித்தெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் விற்கப்படாத நிலத்தை அவங்க உரிவங்கள்கிட்ட கொடுத்துடணும் ஏன்னா ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி வந்து நில நிறைய இடங்களை வந்துட்டு அவங்க குத்தகை மூலம் இல்லை வாங்கி வச்சுருப்பாங்க அதை ரெண்டுக்கு இல்லைனா ஏலத்துக்கு விடுவாங்க அந்த மாதிரி இருக்கிற நிலத்தெல்லாம் உரிமையாகிட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அபராதங்கள் ஃபைன்லாம் போடுறாங்கல்ல அதோடய அளவெல்லாம் குறைக்கணும்னு சொன்னாங்க இது போல் ஏழு கோரிக்கையை காந்தி வைக்கிறார் அவர் கோரிக்கை முன் வச்ச ஏழு கோரிக்கையில் ரெண்டு கோரிக்கையை ஏற்றுக்க மறுக்கிறாங்க என்னென்ன முக்கியமான ரெண்டு கோரிக்கைனா போலீஸ் அத்துமீறல் விசாரிக்க தடை அந்த கோரிக்கையை மறுக்கிறாங்க அதுக்கப்புறம் பகத்சிங் அவங்களோட நண்பர்கள் சகாக்காரலாம் இருக்காங்கள்ல அவங்களோட விடுதலை பற்றி காந்தியில் கேட்டிருப்பார் அதையும் நிராகரிக்காங்க இதன் மூலயமா காந்தியளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சத்தியாகிரக பிரச்சாரத்தை கைவிடுவதாக காந்தி வந்து ஒப்புக்கொண்டார் சிறையிலிருந்து அடைக்கப்பட்ட காந்தி மீண்டும் விடுதலை செய்யப்படுகிறார் அதுக்கப்புறம் விடுதலை செஞ்சுட்டு நைன்டீன் தேர்ட்டி ஒன் செப்டம்பர் செவனில் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் காங்கிரஸ் சார்பாக காந்தி மட்டும்தான் கலந்துக்கிறாரு எப்போனா நைன்டீன் தேர்ட்டி ஒன் நைன்டீன் தேர்ட்டி ஒன் செப்டம்பர் செவன் செப்டம்பர் செவனில் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கா காங்கிரஸ் சார்பாக ஒரே ஒரு நபர் தான் கலந்துக்கிறாங்க அது யாருன்னா காந்தி தான் அடுத்தது கொஸின் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழைமை இயக்கத்திற்கு எந்த அமர்வில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாக்பூர் நாக்பூர் செஷன் இது எப்போ வந்துச்சுன்னா டிசம்பர் டிசம்பர்ல நடந்துச்சு யார் தலைமையேற்றா சேலம் சி விஜயராகவாச்சாரியர் விஜயராகவாச்சாரியர் சேலம் சி விஜயராகவச்சாரியர் தான் தலைமை இயற்றினார் இவர் வந்துட்டு இந்த ஒத்துழைமை இயக்கம் வந்துட்டு நாக்பூர் செஷனில் நிறைவேற்றப்பட்டது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது கல்கத்தா செஷன் நைன்டீன் டுவெண்ட்டியில் கல்கத்தா செஷன் நைன்ட்டி டுவெண்ட்டியில் ஒத்துழைமை இயக்கம் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அந்த பில்லை அறிமுகம் எங்கன்னா கல்கத்தா பாம்பே பாம்பேல என்ன நடந்திருக்கும் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் செஷன் எயிட்டி எயிட்டி ஃபைவ் பாம்பேயில்தான் நடந்திருக்கோம் எங்கே நடந்திருக்கும்னா கோகுல்தாஸ் தேஜ்பகல் சயான்ஸ் காலேஜில் நடந்திருக்கும் ஃபஸ்ட்டு புனையில் நடக்க தான் இருந்திருக்கும் பூனேயில் வந்துட்டு கால நோய் பரவிட்டுருக்கோம் அதனால் பம்பாயில் நடந்திருக்கும் அடுத்து மெட்ராஸில் இப்போ நடந்திருக்கும் எயிட்டி எயிட்டி செவனில் தேர்டு செஷன் நடந்திருக்கும் இங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு முஸ்லீம் தலைமை வச்சுருப்பார் யார்னா சையத் பக்ருதீன் தியாப்ஜி அப்புறம் லக்னோவில் என்ன முக்கியமாக நடந்திருக்கும் லக்னோனால் நைன்ட்டி ட்வெண்ட்டி நைனில் நேரு தலைமை எதிர்ப்பார் அங்கே தான் முழு பூர்ணராஜ் லக்னோலதான் பூர்ணஸ்வராஜ் ஸ்வராஜ் ராஜ்யம் அறிவிச்சிருப்பாங்க ஓகே அப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் டி ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள் இது தான் பார்த்தோம் சம்பரான் சத்திய கிரகத்தில் தீன்காதியா முறையின்படி சம்பரான விவசாயிகள் தங்கள் நிலத்தின் டேஷ் பயிரிட வேண்டும் என்று ஐரோப்பிய பன்னியர்கள் விவசாயிகளை கட்டாயப்படுத்தினர் இது வந்து எவ்வளவு பயிரிடணும் அப்படிங்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருபதுல மூணு பங்கு அப்படின்னா ஆப்ஷன் சி வரும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இருபதுல மூணு பங்கு மூணு பங்கு கண்டிப்பா இண்டிகோ தான் விலகுன்னு சொல்லிருப்பாங்க இதுதான் முன்னாடி பார்த்த மாதிரி ராஜேந்திர பிரசாத் இருப்பாங்க ஆச்சாரிய கிருபாலனி மகாதேவ் தேசாய் இவங்கெல்லாம் காந்தி கூட விரிவான விசாரணை மேற்கொண்டு இந்த இதுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொல்லிவிட்டு காந்தி கூட துணையாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் இண்டிகோ கமிஷன் அமைச்சிருப்பாங்க அப்போ அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி ஆறாவது கொஷின் பாருங்கள் மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரத்தை எந்த சட்டம் வழங்கியது ஆறாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் டி இந்திய அரசு சட்டம் நைன்டி தேர்ட்டி ஃபைவ் ஆக்டு இது வந்து முந்நூற்றி இருபத்தி பிரிவு பத்து அட்டவணைகளை கொண்டது முன்னூற்றி இருபத்தி ஒன்று பிரிவு பத்து அட்டவணை அப்போ அரச பிரதிநிதியாக இருந்தால் வெள்ளி வெலிங்டன் பிரிபு தான் அரச பிரதிநிதி வெலிங்டன் பிரிவு தான் அரச பிரதிநிதியாக இருந்தார் வெலிங்டன் அப்போ தான் பர்மாவை பிரித்தாங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் மூலயமா தான் பர்மாவை பிரித்தோம் அப்போ கூட்டாட்சி கூட்டாட்சியும் அப்போ தான் நிறுவனம் எஞ்சி அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்குன்னா அரச பிரதிநிதி தான் இருக்குன்னு சொன்னாங்க பதினோரு மாகாணங்களில் ஆறு மாகாணம் இரட்டை சட்டமன்றம் பதினொன்றில் ஆறு வந்து இரட்டை சட்டமன்றம் இரட்டை சட்டமன்றம் நிறுவனம் அப்புறம் தனி தொகுதிகள் யாராக இருக்குன்னா தாழ்த்தப்பட்டோர் பெண்கள் தொழிலாளர்களுக்கு தனி தொகுதிகள் வாங்கணும் ஆர்பிஐ அப்போ தான் கொண்டு வந்தோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ எப்போனா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல தான் கொண்டு வந்தோம் ஃபெடரல் கோர்ட் டெல்லியில் நைன்டீன் தேர்ட்டி செவனில் கொண்டு வந்தோம் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் மூலயமா தேர்ட்டி செவனில் நைன்டீன் தேர்ட்டி Court ஃபெடரல் கோர்ட்டு கொண்டு வந்தோம் இது வந்து 1935 தேர்ட்டி வந்து நேரு வந்துட்டு நமக்கு வழங்கப்பட்டுள்ள மகிழ்ந்து இயந்திரம் மகிழ்ந்து இயந்திரம் அல்லாதது ஆனால் முழுவதும் தடையாக கொண்டதுன்னு வர்ணிச்சிருப்பாரு அப்போ 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் டி 7th கொஸ்டின் பாருங்கள் வரிகோடா இயக்க பிரச்சாரதை பிரச்சாரத்தை காந்தி எப்போது அறிவித்தார் செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபிப்ரவரி நைன்டீன் டுவெண்ட்டி டூ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சில் கோரக்பூர் மாவட்டம் சௌரி சவுரிச்சௌரான்ற கிராமத்தில் மூவாயிரம் நம்பர்களுடன் ஒரு பேரணி நடந்தது அங்கே வந்து போலீஸ் வந்து அந்த பேரணியை பயங்கரமாக தாக்குறாங்க அங்கே அந்த பேரணி நடந்த அவங்க எல்லாருமே ஆக்ரோஷப்பட்டு போலீஸ் திரும்பவும் தாக்குறாங்க அதில் இருபத்தி ரெண்டு போலீஸ் வந்து இறந்துடுறாங்க சௌரி சௌரா சம்பவம் நடக்குது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெப் ஃபைவ்ல சௌரி சௌரா அதில் இருபத்தி ரெண்டு போலீஸ் இறந்துடுறாங்க போலீஸ் வந்து இறந்துடுறாங்க அதனால் காந்தி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கைது செய்கிறாரு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டில் கைது பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் பண்ணுறாங்க அவர் இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஒத்துழைமை இயக்கத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார் எதன் காரணமான சௌரி சௌரா இயக்கம் சௌரி சௌரா நடந்துச்சுல்ல இந்த சௌரி சௌரா சம்பவத்துக்காக ஒத்துழைமை இயக்கத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார் திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் காந்தி வந்து தலைமையற்ற ஒரே ஒரு காங்கிரஸ் செஷன் எதுனா பெல்காம் செஷன் கர்நாடகாவில் இருக்குல்ல பெல்காம் செஷன் தான் காந்தி தலைமை தாங்குற ஒரே ஒரு செஷன் இது மட்டும் தான் காந்தி தலைமை தாங்கியிருப்பாரு அதுக்கப்புறம் இந்த ஒத்துழைமை இயக்கத்தை வந்து திரும்ப பெற்றதுனால காங்கிரஸ்க்குள்ளே ஏகப்பட்ட பிளவு வந்துடும் ஏகப்பட்ட வந்துடும் அதுக்கப்புறம் மாற்றம் விரும்புவோர் மாற்றம் வேண்டாதோர் அந்த மாதிரி எல்லாம் டிவைட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க இந்த சந்தர்ப்பத்தில் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஜனவரி ஒண்ணுல மோதிலால் நேரு சி ஆர் தாஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம எலெக்ஷன்ல பங்கு கொண்டு எலெக்ஷன் ஜெயிச்சு நம்மளுக்கான ஒரு பொறுப்பு வாங்கிட்டு இல்லை ஒரு போஸ்டிங் வாங்கின பிறகு தான் மக்களுக்கு எதாவது செய்ய முடியும் எதாவது ஒரு சேஞ்ச் வேணும் அப்போ தான் நம்ம மக்களுக்கு எதாவது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷன் நான் கலந்துக்க போகிறோம்னு சொல்லிட்டு சுயராஜ் கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க சுயராஜ் பார்ட்டி சுயராஜ் பார்ட்டி எப்போனா நைன்டீன் டொண்ட்டி த்ரீ ஜான் ஒன்று தமிழ்நாட்டில் இதில் யார் தலைமை தங்கியிருப்பானா சத்தியமூர்த்தி தாங்கிருப்பாரு சத்தியமூர்த்தி காங்கிரஸ் சமதர்ம கட்சி எப்போது உருவானது தேர்ட்டி ஃபோர் இந்த காங்கிரஸ் சமதர்ம கட்சி அதாவது சோசியலிஸ்ட் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறது நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி இருந்த பல்வேறு புரட்சிகர இயக்கங்கள்லாம் வந்துட்டு பேன் பண்ணிடுறாங்க ஃபுல்லாக பேன் பண்ணிவிட்டாங்க பேன் பண்ணிவிட்டு காங்கிரஸ் குள்ளே இவங்க காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி கொண்டு வந்து அவங்கள காங்கிரஸ் ஸ்கூல்ல இணைச்சி காங்கிரஸ் குள்ளேயே ஒர்க் பண்ண வைக்கிறாங்க தனியாக எதுவும் போராட்டம் கிளர்ச்சி எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ இந்த வெள்ளையணை இவங்களோட முக்கியமான பங்கு காங்கிரஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையணை விலை இருந்துச்சுல அப்போதைக்கு காந்தியடிகள் அவங்க முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணிடுறாங்க எப்போனா ஆகஸ்ட் நைன் நைன்டி ஃபார்ட்டி டூ வெள்ளையன வெளியே இப்போ ஆகஸ்ட் எயிட் நைன்டி ஃபார்ட்டி டூவா கூட்டணியர் மூமெண்ட் வெள்ளைன வெளிய இயக்கம் வந்து ஆகஸ்ட் எயிட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ இப்போ தான் வெள்ளை இயக்கம் நடக்குது இதுக்கு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இப்போ ஆய ஆகஸ்ட் ஒம்பது ஆகஸ்ட் ஒம்போதில் காந்தி அப்புறம் நிறைய தலைவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் யார் வந்துட்டு பேக்ரவுண்டில் இருந்துட்டு வேலை பார்க்குறாங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் ராம்நாதன் மிஸ்ரா இவங்கெல்லாம் பேக்ஸ்கெயின் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க அருணாசபாலி அருணாசப்பாளி அவங்களும் வந்துட்டு இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க விமனில் ஒருத்தங்களாம் அருணாபசபி தலையிடுறாங்க நைன்டின் ஃபார்ட்டி டூ வரையும் உஷா மேத்தா இருக்காங்கல்ல காங்கிரஸில் அவங்க வந்து ஆரம்பித்த வானொலியும் செயல்பட்டுச்சு காந்தி வந்து நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ பிப்ரவரி இரு பிப்ரவரியில் வந்துட்டு இருபத்தி ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கார் அதாவது ஆகஸ்ட் ஒம்போதில் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஃபார்ட்டி டூவில் அப்பயும் ஜெயிலில் தான் இருக்கார் இவர் என்ன ப காந்தி என்ன பண்ணுற அறிவிக்கிறாருன்னா நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ அப்போது பிப்ரவரி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று என்ன நாள் பிப்ரவரி இருபத்தி நாள் நமக்கு என்ன வரும் தாய்மொழி தினம் தாய்மொழி தினம் அதுபோல் பிப்ரவரி இருபத்தொன்று நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல காந்தி வந்துட்டு இருபத்தி ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கார் அதுக்கு அவரோட உடல்நிலை ரொம்பவும் பாதிப்படையுது அப்புறம் காந்தி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் ரிலீஸ் பண்ணுறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகே அப்போது எயித்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைன்த் கொஸ்டின் பாருங்கள் பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையில் நடைபெற்றது இதுக்கான ஆன்சர் காந்தி மற்றும் அம்பேத்கர் ஆப்ஷன் சி எதுக்காக பூனை ஒப்பந்தம் போட்டாங்கன்னா ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் நைன்டீன் தேர்ட்டி டூவில் ராம்சே மெக்டோனால்டு வந்து வகுப்புவாத அறிக்கையை வெளியிடுறாரு என்ன பண்றாருன்னா ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் நைன்டீன் தேர்ட்டி டூவில் மெக்டொனால்டு மேக்டொனால்டு வந்து வகுப்புவாத அறிவிக்கை அறிவிக்கிறாரு இது வந்து காந்தி பயங்கரமாக இருக்கிறாரு எங்களுக்கு வந்து தனி இடம்லாம் வேணாம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தனியாக ஒதுக்கீடு கொடுக்குற தனியாக வந்து சீட் கொடுக்கறதுனால இந்துக்களுக்குள்ளே பிளவு ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுக்குற தனி இடஒதுக்கீடை காந்தி ரொம்பவும் எதிர்க்கிறாரு இதனால் எதிர்த்து சாவர வரையும் உண்ணாவிரதம் இருக்கப்போகிறேன்னு அறிவிக்கிறார் நைன்டீன் தேர்ட்டி டூ செப்டம்பர் இருபதில் ஏர்வாடாசேரியில் உண்ணாவிரதம் ஸ்டார்ட் பண்ணுறாரு மதன் மோகன் மாலவியா ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் அம்பேத்கர் மற்றும் எம்சி ராஜாட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்த போல் காந்தி வந்துட்டு ஜெயிலில் இருக்கார் அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது இறந்துடுவார் நீங்கள் வந்து பேசுங்க காந்திகிட்ட வந்து பேசுங்கள் அவர் இது வந்து ஏதாவது பண்ணாதான் ஒரு உண்ணாவிரதத்தை கைவிடுவார் இல்லைன்னா அவர் இறந்துடுவான்னு சொல்லிட்டு மதன்மோகன் மாளவியா ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் அம்பேத்கார்ட்டையும் எம்சி ராஜாட்டையும் பேசுகிறாங்க அம்பேத்கருக்கு ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறாங்க அம்பேத்கருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க என்ன ப்ரெஷர்னால் காந்தி உயிர் போயிடும் அதனால கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் ஏதாவது முடிவு நல்ல முடிவு ஆயிடுங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறதுனால இவர் ஏர்வாடா சிறைக்கு போயிட்டு காந்தியை மீட் பண்ணி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அதுதான் பூனா ஒப்பந்தம் அப்போ அந்த பூனா ஒப்பந்தம் சிறப்பம் தனி தொகுதிகள் கைவிடப்பட்டன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் கூட்டு தொகுதிகள் ஆதரிக்கப்பட்டன அதாவது ஒடுக்கப்பட்ட இட இடங்கள் வந்து எழுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பத்தி எட்டாக உயர்த்தினாங்க சட்டப்பேரவை இருக்குல்ல அதில் வந்து பதினெட்டு சதவீதம் இடங்கள் ஒதுக்குனாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குல்ல அதில் பதினெட்டு சதவீதம் இடங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்குனாங்க அப்போது நைன்த்து கொஷனுக்கு ஆன்சர் சி டென்த்து கொஸ்டின் முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது ஆப்ஷன் சி எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த வனங்கள் இதான் முதலாவது வனங்கள் சட்டம் இந்த வனங்கள் சட்டம் எதுக்கு போடுறாங்கன்னா வனப்பகுதியில் இந்த சுள்ளி கட்டை தேன் மரம் இதெல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி வனப்பொருட்களை எடுக்க தலை போடுறாங்க இதனால் பழங்குடியினர் ஆதிவாசிகளுக்கு மேலே ரொம்ப சிரமப்படுறாங்க ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது இதை கண்டித்து ராம்பாவில் அல்லூரி சீதாராம் ராஜ் இருக்காங்கல்ல அவங்க தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கிறாங்க எப்போனா நை நைன்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோரில் அப்போ மலபார் காவல்துறை அனுப்பி பிரிட்டிஷ் கம்பெனி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒடுக்குறாங்க அந்த நடந்த தாக்குதலில் சீதாராமராஜு இறந்து ஆதி திராவிட ஆதிவாசிகளுக்காக இவர் தியாகியாக மாறிடுறாரு பத்தாம் கொஸ்டினுக்கு சி எயிட்டி சிக்ஸ்டி ஃபைவ் அடுத்து பதினொன்றாவது கொஸ்டின் பாருங்கள் டிரான்ஸ் வாலிஸ் இந்தியர்கள் எவ்வளவு பவுண்டுகளை வரியாக கொடுத்தனர் ஆப்ஷன் பி மூணு பவுண்டுகள் இந்த டிரான்ஸ்வால்ஸில் எங்கே இருக்குன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்குது சவுத் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் மீது த்ரீ டைப்ஸ் ஆஃப் வரி விதிக்கிறாங்க என்னென்னா அங்கே இருக்கிற வணிகர் மற்றும் தொழிலாளர்கள் மீது ஒரு வரி விதிக்கிறாங்க அதுக்கப்புறம் கைரேகை மூலயமா ஒரு வரி விதிக்கிறாங்க அதாவது நம்ம அங்கே எங்கே சொத்து வாங்கினோனாலும் அது அந்த கவர்மெண்ட்டோட சட்டப்படி இல்லை அவங்க கொடுக்குற இடத்த மட்டுந்தான் நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆக்டும் போடுறாங்க இதன் மூலயமா தான் அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் ரொம்பவும் சிரமத்து கிடையாது தலைவரையும் கட்டுறாங்க தொழிலாளர்களும் தலைவரையும் கட்டுறாங்க இது எப்படி நீக்கினாங்கன்னா ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தம் ஸ்மட்ஸ் காந்தி ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தில் இந்த தலைவரியை வந்து நீக்கிடுறாங்க அப்போது லெவன் கொஷனுக்கு ஆப்ஷன் பி தொழில் கொஷின் நம்பர் ஒத்துழைமையத்தின் போது பதக்கத்தை திருப்பிக் கொடுத்தவர் யார் காந்தியடிகள் தான் ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர் எந்த பட்டம் நைட் நைட்வுட் பட்டத்தை நைட் நைட்வுட் பட்டத்தை கொடுத்திருப்பாரு அந்த ஒத்துழைமையக்கம் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா கிளாபத் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் தேர்ட்டி ஒனில் கிளாபத் மாநாடு நடக்குது அங்கே தான் ஒத்துழை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ட்டு காந்தி அறிவிக்கிறாரு இதுக்கான இன்ட்ரொடக்ஷன் எப்போ கொடுக்குறாங்கன்னா காங்கிரஸ் செஷனில் எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பரில் கல்கத்தா செஷன் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பரில் கல்கத்தா செஷன் நடக்குது அங்கே தான் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க கா வந்து நான் அந்த மாதிரி ஒத்துழைப்பு இயக்கத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் டிசம்பரில் நாக்பூர் செஷனில் இதுக்கான தீர்மானம் நிறைவேற்றுறாங்க ஒத்துழைமை இயக்கம் என்ன அப்படின்னா ப அவங்க வாங்கின பட்டம் மரியாதை நிமித்தமான அவங்க பதவிகள் எல்லாத்தையும் திரும்பி கொடுத்துடணும் கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போகக்கூடாது ஸ்கூலுக்கு யாரும் போகக்கூடாது காலேஜுக்கு யாரும் போகக்கூடாது கவர்மெண்ட் ஜாப்பை எல்லாரும் புறக்கணிக்கணும் இந்த மாதிரியான விஷயம்தான் ஒத்துழைமை இயக்கம் அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒத்துழை ஒத்துழைக்காமல் இருக்கிறது தான் ஒத்துழைமை இயக்கம் அப்போ பன்னெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் சி பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இருக்கும் இது கொஞ்சம் பிரின் மிஸ்டேக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் கரெக்டானது ஆமா ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு நாள் இந்தியா சுதந்திரம் வந்தபோது காந்தியடிகள் எங்கே இருந்தார் இது அரெக்ட் தான் நவகாலியில் இருந்திருப்பார் அடுத்தது கொஷின் நம்பர் ஃபோர்டீன் கொஷின் நம்பர் தேர்ட்டீனுக்கு இது அவ்வளோதான் அவர் அன்றைக்கி எங்கே இருந்துருக்கேன்னு கேட்டிருக்காங்க நவகால காந்தி எப்போ வந்திருப்பார் இந்த ஃபிஃப்டீன் பார்த்தோம் நம்மளுக்கு என்ன நேம்மம் வரும் நைன்டீன் ஃபிஃப்டீன் ஜேன் நைனில் வந்திருப்பாரா இந்த ஜேன் நைன் என்னான்னு கொண்டாடுறோம் ஐடின்னு கொண்டாடுறோம் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பித்த தேக்கிறங்க நைன்டீன் செவன்டீன் சம்ப்ரான் இதை வந்து சில டைம் காலவரிசைப்பட சொல்லுவாங்க நைன்டீன் எயிட்டீன் அகமதாபாத் திரும்ப நைன்டீன் எயிட்டீன் கேதா திரும்ப நைன்டீன் நைன்டீன் ரவுலட்சு தியாகம் ஓகே ஃபோர்டீன் கொஸ்டின் பாருங்கள் வேவல் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது வேவல் திட்டம் எப்போ இருக்காங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஜூன் ஃபோர்டீன் ஆப்ஷன் ஏ வேவல் வந்து ஒரு திட்டம் போடுறாரு என்னென்னா ஹிந்து முஸ்லீமும் சம எண்ணிக்கையில் இருக்கணும் அவரோட அரசு அதாவது அரசு அலுவலகங்களில் எல்லாத்துலேயும் வந்துட்டு எண்ணிக்கை வந்து சமமாக இருக்கணும் அனைத்து துறைகளிலையும் எண்ணிக்கை சமமாக இருக்குன்னு சொல்கிறாரு அவரோட அனைத்து துறைகள்லேயும் வந்துட்டு ஹிந்து முஸ்லீம் என்னைக்கு சமமாக இருக்குன்னு சொல்கிறாரு அதுபோல் வார் இருக்கில்ல அதாவது போர் போரை தவிர மற்ற எல்லா துறைகளிலும் இந்திய அமைச்சர்களை நியமனம் பண்ணுறது அல்லது இந்திய அமைச்சர்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு அறிவிக்கிறாரு இதுதான் வேவல் பிளான் எப்போனால் ஜூன் ஃபோர்டின் நைன்டி ஃபார்ட்டி ஃபைவ் அடுத்து ஃபிஃப்டீன் கொஷின் தாஸ் கரம்சந்த் காந்தி பிறந்த ஆண்டு இது எல்லாருமே சொல்லிடுவோம் அக்டோபர் டூ எயிட்டீன் நைன் இந்த அக்டோபர் டூ காந்தி பிறந்த நாளை வச்சுக்கிட்டு நம்ம இந்தியாவில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறோம் உதாரணத்துக்கு ஸ்வச் பாரத் சுவிச் பாரத் அக்டோபர் டூ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்புறம் கிராம சபா கூட்டம் வருஷ வருஷம் அக்டோபர் டூவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்புறம் அக்டோபர் டூ தான் காமராஜரோட நினைவு நாள் அன்றைக்கி தான் காமராஜர் இறந்து போயிடுறாரு காமராஜர் நினைவு நாளும் அன்றைக்கி தான் அப்போ ஃபிஃப்டீன் கொஸ்டனுக்கு ஆன்சர் பி அடுத்து சிக்ஸ்டீன் கொஸ்டின் பாருங்கள் சௌரி சௌரா நிகழ்ச்சி எப்போது நடைபெற்றது இப்போ தான் முன்னாடி பார்த்தோம் பிப்ரவரி ஃபைவ் நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஆப்ஷன் பி சிக்ஸ்டீன் கொஸ்டனுக்கு ஆப்ஷன் பி இந்த சௌரி சௌரா கொஷ் இயக்கில் இது வந்துட்டு இவங்க அமைதியான முறையில் ஒரு மூவாயிரம் பேர் வந்துட்டு ஒரு ஊர்வலமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க எங்கன்னா அந்த சௌரி சௌரான்ற கிராமத்தில் தான் கோரக்பூர் டிஸ்ட்ரிக்டில் அப்போ வந்து போலீஸ் வந்து இவங்களோட ஆர்ப்பாட்டத்தை தடை விதிக்கிறாங்க போலீஸ் கூட இவங்களுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான போராட்டம் நடக்குது அதில் இருபத்தி ரெண்டு போலீஸை கொண்டு வர்றாங்க இந்த சௌரி சௌரா இன்சிடெண்ட்னால தான் நிறைய சேஞ்ச் நடந்துச்சு ஏன்னா இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒத்துழைமை காந்தி வந்துட்டு திரும்ப பெற்றுவார் ஒத்துழைமை திரும்பி பெற்றுவார் ஒத்துழைமையை திரும்ப பெற்றதுனால நேரு சுபாஷ் சந்திர போஸு அப்படி முக்கியமான தலைவர்களே காந்தியை ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க என்ன இப்படி உன்னை சொல்லிவிட்டு நீங்கள் டக்குன்னு இப்படி மாறுறிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காந்தி வந்து எப்பவுமே அகிம்சை மட்டும்தான் அகிம்சை வழியாக தான் போகணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் வந்து அவரோட லைஃப்பில் ரொம்பவுமே திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு ஏன்னா அவர் ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு ஒரு ஒத்துழைமை இயக்கத்தை அறிவிச்சுட்டு திரும்ப பின்வாங்கினதாக பின் வாங்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு சௌரி சௌரா தான் இதில் இருபத்தி ரெண்டு போலீஸ்காரங்க இறந்துட்டாங்க இதுக்கப்புறம் காந்தியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோரில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க டொண்ட்டி ஃபோர் ரிலீஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பெல்காம் ஸ்டேஷனில் காந்தி வந்துட்டு தலைமை தாங்குவார் அடுத்து செவன்டீன்த் கொஷின் பாருங்கள் மூன்றாம் வட்ட வேச மாநாடு எதற்கு இடையே நடைபெற்றது செவென்டி கொஸ்டின் மூன்றாம் வட்ட வேசமை மாநாடு எதற்கு இடையே நடைபெற்றதுன்னா நைன்டி தேர்ட்டி டூ நவம்பர் செவன்ட்டி டு டிசம்பர் ஃபோர்டீன் ஆப்ஷன் ஏன்னா அப்போ தான் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிர் வீட்டிற்காக காங்கிரஸ் கட்சி அதில் பங்கு கொள்ளலை மூன்றாம் ரவுண்ட் காங்கிரஸ் இருக்குல்ல மூன்றாம் வட்டவேச மாநாடு வந்து காங்கிரஸ் சார்பாக யாருமே கலந்துக்கல எதுக்காக கலந்துக்கலாம் சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு புத்துணர்வு கூட்டணும் திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து முடிவு எடுத்தார் அதனால் காங்கிரஸ்லேருந்து யாரும் போய் பங்கு கொள்ளல செவன்டீன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ எயிட்டீன்த் கொஷின் இந்த சௌரி ஜவுரா இப்போ தான் பார்த்தோம் போன கொஷின்லேயே இருபத்தி ரெண்டு போலீஸ் இறந்துருப்பாங்க அப்போ ஆப்ஷன் பி பத்தொன்பது அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு கொஸ்டின் பாருங்க அகில இந்திய பொது உடைமை கட்சி எப்போது கேட்கல மாநாடு கேட்டிருக்காங்க அகில இந்திய மாநாடு எப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அகில இந்திய பொது உடைமை கட்சி எப்படின்னா நைன்டி டுவெண்ட்டியில் ஆரம்பிச்சிருப்பாங்க கேட்டாங்கன்னா கட்சி வந்து அதாவது இந்திய பொது உடைமை கட்சி எப்பன்னா நைன்டி டுவெண்ட்டியில் எங்கன்னா தாஷ்கண்டில் அக்டோபரில் ஆரம்பிச்சிருப்பாங்க நைன் டுவெண்ட்டி அக்டோபர் தாஷ்கண்டில் யார் எம் என் ராய் அபானி முகர்ஜி எம்பிடி ஆச்சாரியா இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து டுவெண்டித் கொஸ்டின் பாருங்க அகில இந்திய கிளாபத் மாநாடு எப்போது நடைபெற்றது கொஸ்டின் பாருங்கள் அகில இந்திய கிளாபத் மாநாடு எப்போது நடைபெற்றது கிளாபாத் மரில் வந்து எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ நவம்பர் நைன்டீன் நைன் நைன்டீன் நைன்டீன் ஆன்சர் வந்து நவம்பர் நைன்டீன் நைன்டீன் அதில் இந்த கிளாபாத் இயக்கம்னா என்ன அதாவது நைன்டீன் எயிட்டீனில் ஃபர்ஸ்ட்டு ஒன்டவர் முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் இஸ்லாமிய மத தலைவர் கலிபாவுக்கு ஆதரவாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த கிளாபாத் இயக்கம் யார் ஆரம்பித்தோன்னா மௌலானா சௌகத் அலி மௌலானா முகமது அலி அலி சகோதரர்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க அலி சகோதரர்கள் மௌலானா சவுகத் அலி மௌலானா முகமது அலி நைன்டீன் நைன்டில டெல்லியில் அகில இந்திய கிளாபாத் மாநாடு நடக்குது தலைமையாருன்னா காந்தி அங்க முக்கியமாக மூணு கோட் சொல்றாங்க என்ன கோட்னா அல்லாஹு அக்பர் வந்தே மாதரம் இந்து முஸ்லீம் வாழ்க அப்படின்னு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பத்தி ரொம்ப தெளிவாக மூணு கோட் மூலயமா சொன்னது எங்கன்னா கிளாபாத் மாநாடு டெல்லில தான் அதுக்கப்புறம் நைன்டி டுவெண்ட்டியில் ஜூன் நைன் நைன்டீன் டுவெண்ட்டி ஜூன் நைனில் அலகாபாத்தில் கூடிய ஒரு குழு வந்து காந்தியோட ஒத்துழைமை இயக்கத்திற்கு ஏற்றுக்கொண்டாங்க காந்தியோட ஒத்துழைமை இயக்கம் இருக்குல்ல அது அதை வந்துட்டு கலாபாத் குழு வந்து ஏற்றுக்குச்சு அதன்படி ஆகஸ்ட் ஒன்று நைன்டீன் டுவெண்ட்டியில் ஒத்துழைமை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு காமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் இருபத்தி நாலாயிரத்துக்கு ஒன்றுக்கு பத்து சதவீத வட்டி வீதம் ஒன்றரை ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அரையாண்டுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ஆறு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்து பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலாயிரம் கொடுத்துருக்காங்களா என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன்றரை ஆண்டுகள் அப்படின்னா மூன்று ஆறு மாதமாக பிரிச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்களே நம்ம சிம்பிளாக போடணுன்னா த்ரீ இஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு ஒன் மெத்தடில் போடலாம் ரேஷியோ மெத்தடில் இதுதான் ஈஸியாக எந்த மெத்தடில் வேணால் போடலாம் நம்ம ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகாமல் போடணுன்னா த்ரீ ஈஸ்ட்டு த்ரீஸ்ட்டு ஒன் இந்த மெத்தடில் போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இருபத்தி நாலாயிரத்துக்கு அஞ்சு பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா இங்கே டென் பர்சன்ட் பெரு ஆணும் கொடுத்துருக்காங்க நம்ம ஆனால் அரையாண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறோம் அப்போனா அதை பாதி தானே எடுத்துக்கணும் அப்போது இருபத்தி நாலாயிரத்துக்கு அஞ்சு பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் இருபத்தி நாலாயிரத்துக்கு அஞ்சு பர்சன்ட் அடித்தா என்ன வரும் பன்னெண்டாயிரம் வரும் அப்போது த்ரீ ஸ்ட்ரீட் த்ரீ ஒன்றா பன்னெண்டாயிரம் போட்டுக்கணுங்க சாரி ஆயிரத்தி இரநூறு பன்னெண்டாயிரம் வராது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு திரும்ப இந்த ஆயிரத்தி இரநூறுல ஃபைவ் பர்சன்டேஜ் பார்க்கணும் பார்த்தா அறுபது கிடைக்குமா அந்த அறுபதை இங்கே எழுதிடணும் அறுபது திரும்ப இந்த அறுபதில் ஃபைவ் பர்சன்டேஜ் பார்க்கணும் பார்த்தா மூணு கிடைக்கும் ரெண்டு மூணு ஆறு அப்போது மூணு அப்போ இது மூணாவில் மல்டிபல் பண்ணுமா மூணாவில் மல்டிபிள் பண்ணால் மூவாயிரத்தி அறநூறா இதை மூணால் மல்டிபிள் பண்ணால் நூற்றி எண்பதா இதை ஒன்றால் மல்டிபிள் பண்ணால் மூணு இப்போது மூணுத்தி ஆட் பண்ணால் மூவாயிரத்தி அறநூறு ப்ளஸ் நூற்றி எண்பது ப்ளஸ் மூணு எவ்வளவு மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு இருபத்தி ஒன்றுக்கு ஆப்ஷன் சி அடுத்து இருபத்தி ரெண்டாவது வருஷம் பாருங்கள் இந்த மாதிரி அரையாண்டுக்கு ஒரு முறைனாலே முதல்ல நம்ம கொடுத்துருக்க பெர்சன்டேஜை பாதியாக எடுத்துக்கணும் ஏன்னா அது நம்ம எண் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எவ்வளோ மாதம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ இயர் கொடுத்துருக்காங்க அதை நம்ம செப்பரேட்டாக பிரிக்கிறதா இருந்தால் நம்ம கொடுத்துருக்க பெர்சன்டேஜும் செப்ரேட்டாக பிரிச்சிடணும் இருபத்தி ரெண்டாவது பாருங்கள் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி அரையாண்டுக்கு ஒரு முறையும் கொடுத்துருக்காங்க ஹின்ஸ் அவங்க எடுத்ததுமே இதுதான் பார்க்கணும் இதுதான் நோட் பண்ணணும் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிற முறைன்னு கொடுத்துட்டாங்க அப்போது இருபத்தி ரெண்டாவது கொஷின் பி என்னது எயிட் ஒன் நைன் டூ என்னது எயிட் by ட்வெண்ட்டி ஃபோர் ஆர் என்னது டுவெல் ஒன் பை டூ பர்சன்டேஜ் ஓகே இது கொஞ்சம் அரேஸ் பண்ணிக்கோங்க ஓகே கொடுத்துட்டாங்களா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அவரை கிடைக்கும் மொத்த தொகை தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்போது பர்சன்டேஜ் முதல்ல எடுத்துப்போம் பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம் டுவெல் டூ சார் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் அப்போ பர்சன்டேஜ் முதல்ல எவ்வளோ எடுக்கலாம்னா ஆர்இக்குவல் டுவல் டுவெண்ட் R இப்போ இது அடிச்சா நமக்கு என்ன வரும் ஒன் பை எயிட் வரும் இங்கே அரையாண்டுக்கு ஒரு முறை தான் கணக்கிட்டுருக்காங்க அப்போ இன்ட்டு டூ அப்போ ஒன் பை சிக்ஸ்டீன் அப்போ எயிட் ஒன் நைன் டூ இன்டூ ஒன் பை சிக்ஸ்டீன் என்ன வரும் ஃபைவ் ஒன் டூ கிடைக்குமா ஃபோர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டின் ஃபைவ் ஒன் டூ இன்டூ சிக்ஸ்டீன் எயிட் ஒன் நைன் டூ அப்போது த்ரீ இஸ்ட்டு அதே சேம் மெத்தட் தான் த்ரீ இஸ் ஒன்று நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் போடலாம் ஆனால் இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் கால்குலேஷன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபைவ் ஒன் டூ இப்போது இந்த ஃபைவ் ஒன் டூ இன்டூ ஒன் பை சிக்ஸ்டீன் ஓச்சா என்ன வரும் தேர்ட்டி டூவில் அடிக்குமா தேர்ட்டி டூ அப்போ இங்க தேர்ட்டி டூ இப்போ இந்த தேர்ட்டி டூவில் ஒன் பை சிக்ஸ்டின் என்னது டூவா அப்போ டூ அப்போ மூணால ஃபைவ் ஒன் மல்டிபிள் பண்ணா ஒன் ஃபைவ் த்ரீ சிக்ஸா அப்போ த்ரீ ஆல தேர்ட்டி பண்ணா 96 சிக்ஸா அப்போ ஒன் ஆள் டூவை மல்டிபிள் பண்ணா டூவா ஒன் பை த்ரீ சிக்ஸ் பிளஸ் நைன்டி சிக்ஸ் பிளஸ் டூ எவ்வளவு அடுத்து இருபத்தி மூணு பாருங்க ரூபாய் ஆயிரத்தி சாரி ரூபாய் பதினஞ்சாயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஐந்தை ஒம்பது மாதங்களுக்கு பதினாறு சதவீதம் ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒருமுறை இதை நம்ம நோட் பண்ணிக்கணும் காலாண்டுக்கு ஒருமுறை கோட்டலி ஓகே சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு என்ன எண் கொடுத்துருக்காங்களா பி என்னது பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு எண் என்னது ஒன்பது ஆறு என்னது பதினாறு பெர்சன்டேஜ் பதினாறு பர்சன்டேஜ் அப்போ நம்ம குவார்ட்டர்லேயும் எடுத்துப்போம் குவார்ட்டர்லையும் எடுத்துக்கிட்டால் ஃபோர் பர்சன்டேஜ்னு எடுத்துக்கணும் இங்கே என்ன குவார்ட்டர்லி பிரித்தா என்ன வரும் த்ரீ தான் வரும் அப்போ த்ரீ இஸ்ட்டு த்ரீ ஹிஸ்ட்டு ஒன்று மத்திலே போட்டுருக்கலாம் த்ரீ இயர்ஸ்னால் அப்போது ஃபோ ஆர் வந்து ஃபோர் பை ஹண்ட்ரடா அடித்தா ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் இப்போது ஃபஸ்ட்டு பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு இன்ட்டு 1 பை டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளவு நாங்கள் போட்டுப்போம் த்ரீ இஷ்டு த்ரீ இஷ்டு ஒன்று ஓகே இப்போ ஒரு இருபத்தஞ்சி 25 அறநூற்றி இருபத்தஞ்சியோடய ஸ்கொயர் தானே இது அப்போ அறநூற்றி இருபத்தஞ்சி டூ இருபத்தஞ்சி பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி வந்து அறநூற்றி அடுத்து அறநூற்றி இருபத்தஞ்சியில் ஒன் பை எவ்வளவு அடித்தா ஓ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் தான் அறநூற்றி இருபத்தஞ்சி அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன் பை ட்வெண்ட்டி ஃபைவ் எவ்வளவு அடித்தா ஒன்று இப்போது ஒன்று இதை மூணாவில் மல்டிபிள் பண்ணால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு இதை மூணாவது மல்டிபல் பண்ணுங்கள் செவன்ட்டி ஃபைவ் இதை ஒன்றால் மல்டிப்பண்ணா ஒன்று அப்போ டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ப்ளஸ்ஸு எழுபத்தஞ்சு ப்ளஸ்ஸு ஒன்று ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அடுத்து இருபத்தி நாலாவது சம் பாருங்கள் இந்த சம் கொஞ்சம் நல்லா கவனிங்க விக்கி ஒரு ஸ்கூட்டரை வாங்க ஒரு வங்கியில் இருபத்தாறாயிரத்தி நானூறை கடனாக பெற்றார் ஆண்டு வட்டி வீ பதினைஞ்சு சதவீதம் வீதம் ஆண்டு ஒன்றுக்கு வட்டியை சேர்த்தால் இரண்டு ஆண்டுகள் நான்கு மாதங்கள் ஆன பின் இரண்டு ஆண்டுகள் நான்கு மாதங்கள் நோட் பண்ணிக்க இரண்டு ஆண்டுகள் நான்கு மாதங்கள் ஆன பின் தன் கடனை அடைக்க அவர் செலுத்த வேண்டும் எவ்வளோ செலுத்த வேண்டும் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு டேட்டாவை எடுத்து எழுதிப்போம் பி வந்துட்டு இருபத்தாறாயிரத்தி நானூறு ஆர் வந்துட்டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் எண் வந்துட்டு டூ இயரு ஃபோர் பை டுவெல் மந்த்து அப்போது ஒன் ஃபோர் சார் ஃபோர் த்ரீ ஃபோர் சார் டூ அப்போ டூ ஒன் பை த்ரீ ஓகே இப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க இரண்டு ஆண்டுகள் நான்கு மாதங்கள் ஆன பெண் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன எடுத்துக்கப் போகிறோம் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜில் பாதி தான் போட போகிறோம் அப்போது ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் அடித்தா என்ன வரும் த்ரீ பை டுவெண்ட்டி வருமா இதுதான் ஆறு அப்போது எடுத்து சம்முக்கு வந்துடுங்க இருபதாயிரம் த்ரீ இங்கே போட்டுக்கலாம் த்ரீ இஸ்டு த்ரீ ஒன் இதுதான் மெத்தடு இல்லைன்னா இந்த சம்முக்கு வந்து நம்ம வேறு மெத்தடும் போட்டு பார்க்கலாம் இந்த சம்முக்கு மட்டும் நம்ம பாக்ஸ் மெத்தட் போட்டுக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஒரு செமக்கு வந்து நம்ம பாக்ஸ் மத்த போட்டிருக்கோம் ஆர் கண்டுபிடிச்சிட்டோமா ஆர் என்னது த்ரீ பை டுவெண்ட்டி ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீ பை டுவெண்ட்டி கண்டுபிடிச்சிருக்கோம்மா ஓகே பாக்ஸ் மெத்தட் போட்டுக்கலாம் இந்த ஒரு சமக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸ் மெத்தட் போடுறதுக்கு முன்னாடி எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும் பீல இருந்துட்டு அப்போது த்ரீ பை டுவெண்ட்டி இன்ட்டு ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் ரெண்டு ரெண்டு பதிமூணு ரெண்டு இருபத்தாறு ரெண்டு ரெண்டு நாலு அப்போது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது இன்ட்டு மூணு எவ்வளோ வரும் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது இன்ட்டு மூணு மல்டிபிள் பண்ணால் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்போ பாக்ஸ் மத்தியில் நம்ம எப்போதும் போல் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மூணு டைம் போட்டப்போமா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்தது இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எண்டு த்ரீ பை 1, ஒரெண்டு ரெண்டு எது ஒன்று 2, ரெண்டு பதினெட்டு ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு அப்புறம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரெண்டு மூணு இதை மல்டிபிள் பண்ணால் ஃபைவ் நைன் ஃபோர் வருமா நூற்றி தொண்ணூற்றி மூணு சாரி நூற்றி தொண்ணூற்றி எட்டு இன்ட்டு மூணா மூணு எட்டு இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு மூது இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு தொம்பது ஒம்பது மீதி ரெண்டு மூணு மூணு ஃபைவ் நைன் ஃபோர் வந்துடுச்சு அப்போது செகண்ட் என்ன பண்ணுவோம் செகண்ட் ஸ்டெப்பு இங்கே போடுவோம் என்ன பண்ணணும் ஃபைவ் நைன் ஃபோர் போடணும் இதை ரெண்டாவது மல்டிபல் பண்ணால் ஒன் ஒன் டபுள் எய்ட்டு ஏன்னா எங்கள் டூ பி தானே ஒரு பாக்ஸ் மேத்தரில் இதுக்கப்புறம் ஃபைவ் நைன் ஃபோரில் ஃபைவ் நைன் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபோரில் த்ரீ பை பார்க்க போகிறோம் என்ன வரும் 89.1 வரும் அப்போ இங்கே என்ன பண்ணுவோம் லாஸ்ட்டாக சிக்கு எயிட்டி நைன் இப்போ எப்படி ஆட் பண்ணின்னா இந்த இது ஒரு டேமாக ஆட் பண்ணிக்கணும் இது ஒரு டேமும் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி இது கூட மட்டும் ஒன் பை தேர்ட் போட்டு அடிச்சிடணும் ப்ளஸ்ஸு போட்டு ஆன்சர் வந்துடும் இப்போ ஆட் பண்ணுங்க த்ரீ நைன் த்ரீ நைன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ நைன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் நைன் ஃபோர் 4 சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டுவெல் டுவெல் ப்ளஸ் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றுக்கு ஒன் மீதி ரெண்டு பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி ரெண்டு ஆறு ஆற எட்டு எட்டாயிரத்தி ஐநூற்றி பதினாலு இது அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து இதை ஆட் பண்ணுங்கள் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு எண்பத்தொம்பது புள்ளி ஒன்று இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஃபைவ் டூ த்ரீ செவன் பாயிண்ட் ஒன் இன்ட்டு ஒன் பை த்ரீ இது த்ரீ அடித்தா ஒன் செவன் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் செவன் கிடைக்கும் அப்போது டூ ஃபைவ் ஒன் ஃபோர் கீழே வந்துட்டு ஒன் செவன் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் செவன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேலை கிடைக்கும் டென் டொண்ட்டி ஃபைவ் நைன் பாயிண்ட் செவன் கிடைக்குமா இதை வந்துட்டு திரும்ப டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கூட ஆட் பண்ணுங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இதை வந்துட்டு ஓகே இங்கே ஆட் பண்ணலாம் டென் டூ ஃபைவ் நைன் பாயிண்ட் செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜீரோ ஆக் பண்ணணும் ஆன்சர் என்ன வரும் நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் நைன் பாயிண்ட் செவன் ஜீரோ அப்போது ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூறுக்கு ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி வீதம் இரண்டு ஆண்டு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டாலே நமக்கு ஒரே ஃபார்முலா தான் எப்போதுமே பிஆர் ஸ்கொயர்ட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இவல் பி என்னது ரெண்டாயிரத்தி நானூறு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் என்னது அஞ்சு இன்ட்டு அஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் என்னது ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போது ஹண்ட்ரடுவும் இந்த ஹண்ட்ரட் கேன்சல் ஆகிடுச்சு ஃபைவ் 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 இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஓர் ஃபோர் ஸ்டார் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஆப்ஷன் சி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்